வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் விளை இரவு செய்திகளுக்காக காவிரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. ஸ்டெர்லைட் மேகதாது பற்றி ஆலோசனை. ஸ்டெர்லைட் ஆலையில் தற்போதைய நிலை தொடர வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவிற்கு தடை. நாட்டில் உள்ள கணினியை கண்காணிக்கும் அதிகாரம் 10 அமைப்புகளுக்கு வழங்கி மத்திய அரசு உத்தரவு. பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் காலமானார். தலைவர்கள் இரங்கல். வரும் 24ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் ஸ்டெர்லைட் மேகதாது உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் செயல்படலாம் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் அண்மையில் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஃபாத்திமா பபு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரை தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டது. தலைமைச் செயலர், வேதாந்தா நிறுவன இயக்குநர் உள்ளிட்டோர் ஜனவரி 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தது. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 5 ரூபாய் மருத்துவர் என்று அழைக்கப்பட்ட டாக்டர் ஜெயச்சந்திரன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தன் வாழ்க்கையை பிறரின் நல்வாழ்விற்காக அர்ப்பணித்த டாக்டர் ஜெயச்சந்திரன் ஹீரோ என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள எந்த ஒரு கணினியையும் கண்காணிக்க மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கும் 10 மத்திய அமைப்புகளின் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஒரு நபரின் தொலைபேசி அழைப்பு, மின்னஞ்சல் மட்டுமின்றி கணினியில் உள்ள தகவல்களையும் உளவு பார்க்கும் மத்திய அமைப்புகளின் பட்டியலை மத்திய உள்துறை செயலர் ராஜீவ் கோபா உத்தரவிட்டுள்ளார். இந்த பட்டியலில் மத்திய உளவுத்துறை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அமலாக்கத்துறை, மத்திய நேரடி வரி விதிப்புத்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, மத்திய புலனாய்வு கழகம், தேசிய புலனாய்வுத்துறை, கேபினெட் செக்ரட்டரியேட், காஷ்மீர், வடகிழக்கு மாநிலங்களின் சிக்னல் புலனாய்வு இயக்குநரகம், தில்லி காவல்துறை ஆணையர் ஆகிய 10 அமைப்புகளுக்கும் எந்த கணினியையும் உளவு பார்க்கவும், கண்காணிக்கவும், மறைத்து வைக்கப்பட்ட தகவல்களை பறிமுதல் செய்யவும் அல்லது தகவல்களை ஆராயவும் முடியும். இதுவரை தகவல்களை கண்காணிக்க மட்டுமே அதிகாரம் பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது தகவல்களை பறிமுதல் செய்யும் அதிகாரம் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. பிரபல புதுச்சேரி எழுத்தாளர் பிரபஞ்சன் உடல்நலக்குறைவால் இன்று காலை காலமானார். இவருக்கு வயது 74. புதுச்சேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் பிரபஞ்சனின் இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம். புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கரந்தையில் தமிழ் வித்வான் பட்டம் பெற்ற பிரபஞ்சன் தஞ்சாவூரில் ஆசிரியராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். குமுதம், ஆனந்த விகடன் மற்றும் குங்குமம் உள்ளிட்ட வார பத்திரிகையில் பணியாற்றினார். 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருதை பெற்றது. இவருடைய படைப்புகள் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் ஸ்வீடன் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வானம் வசப்படும், மகாநதி, மானுடம் வெல்லும், சந்தியா, காகித மனிதர்கள் உள்ளிட்ட 46 நூல்களை எழுதியவர். இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு உள்ளிட்ட ஏராளமான விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த ஓராண்டாக புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்தார். சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபஞ்சன் சிகிச்சை பலனின்றி காலமானார். பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் மறைவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரங்கல் அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழ் இலக்கிய உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக விளங்கியவர் பிரபஞ்சன் என குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்து தஞ்சை கரந்தை கல்லூரியில் தமிழ் வித்வான் பட்டம் பெற்றவர் என்றும், தமிழின் நவீன இலக்கிய எழுத்தாளர்களுக்கு முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் எனவும் கூறியுள்ளார். இவர் எழுதிய வானம் வசப்படும் எனும் புதினம் 1995 சாகித்ய அகாதமி விருதினை பெற்றதை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மானுடம் வெல்லும், மகாநதி போன்ற நாவல்களை எழுதிய பிரபஞ்சன் 56 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய சேவை செய்து வந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உடல்நலக் குறைவால் இன்று இயற்கை எய்திய பிரபஞ்சன் குடும்பத்தினருக்கும் அவருடைய வாசக அன்பர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார்.
சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறந்த தமிழ் எழுத்தாளரான பிரபஞ்சன் மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய இயலாத பேரிழப்பு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபஞ்சன் தனது தனித்துவமான தமிழ்நடையால் பல படைப்புகளை வழங்கி வாசிப்பு நிலையை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றவர் என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், அண்மை காலமாக உடல் நலிவுற்று சிகிச்சை பெற்று வந்த பிரபஞ்சன் இன்று மரணமடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தமிழ் இலக்கிய வாசகர்களுக்கும் திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மூடப்பட்ட பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுற்றுச்சூழல் மாசடைவதாக கூறி பட்டாசு தொழிலுக்கு சில நிபந்தனைகளை விதித்த உச்சநீதிமன்றம் பட்டாசு தயாரிப்பின் போது பேரியம் பயன்படுத்த தடை விதித்தது. இதனால் 60% பட்டாசுகளை தயாரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆலைகளை காலவரம்பின்றி மூடுவதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் அறிவித்தனர். பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டதால் அத்தொழிலை சார்ந்த 10 லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட ஆலைகளை மீண்டும் திறக்க வலியுறுத்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு ஆலைகளை மீண்டும் திறக்க முதலமைச்சர் மூலம் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுக்கப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் பட்டாசு தொழிலாளர்கள் நடத்திய காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் பட்டாசு தொழிலாளர்களுக்கு வேலையில்லா காலத்தில் நிவாரணம் கிடைக்க ஆலை உரிமையாளர்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். வேரியம் நைட்ரேட்டுக்கு பதிலாக புதிய வேதிப்பொருளை சேர்த்து பசுமை பட்டாசு தயாரிப்பது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தில் வாதாடுவதற்கும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு துறை அமைச்சகத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் வெடிபொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே கூடியவர்கள் பட்டாசு ஆலையில் திறப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து முதலமைச்சருடைய தீவிர நடவடிக்கையால் பட்டாசு ஆலையில் விரைவில் திறக்கும். இனி அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். பிரதமர் மோடி மற்றும் பாஜக மீதான பயத்தின் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்துள்ளன என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தங்களிடம் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரிசெய்து வரும் மக்களவைத் தேர்தலுக்காக பணியாற்றுவோம் எனவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். தமிழ் இலக்கிய உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவராக விளங்கிய பிரபஞ்சனின் மறைவு தமிழ் இலக்கியத்துறைக்கு பேரிழப்பு என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். வானம் வசப்படும் எனும் புதினம் 1995 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது என்றும், மானுடம் வெல்லும், மகாநதி போன்ற நாவல்களை எழுதிய பிரபஞ்சன் 56 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய சேவை செய்து வந்தவர் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். கீழ் நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு அகில இந்திய அளவில் தேர்வு என்பது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பரிந்துரை மாநில அரசுகளே தேவையில்லை என்று மத்திய அரசு கூறுவது எஜமானத்தனத்தின் உச்சக்கட்ட ஆணவமாக இருக்கிறது எனவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரஃபேல் விவகாரத்தில் மோடியின் மோசடியை அம்பலப்படுத்துவோம் என்று நாடாளுமன்ற நிதிக்குழு தலைவர் வீரப்ப மொய்லி கூறியுள்ளார். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜகவினர் கூறி வருகிறார்கள். ஆனால் விசாரணைக்கு பிறகு மன்னிப்பு கேட்கப் போவது யார் என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்றும் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள், அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை முன்பு நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். நர்மதா ஆற்றின் கரையோரம் அமைக்கப்பட்டுள்ள 182 மீட்டர் உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு செல்கின்றனர். இந்நிலையில் பட்டேல் சிலை முன்பு பாரத் ஷிகாரா பாரத் என்ற தலைப்பில் ஏராளமான மாணவ மாணவிகள்
பங்கேற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். குஜராத்தில் நடந்த சுறாபுதீன் என்கவுண்டர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 22 பேரும் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2005 குஜராத்தில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று கூறி சுறாபுதீன் ஷேக் மற்றும் துளசிராம் பிரஜாபதி ஆகியோரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். அப்போதைய மாநில முதலமைச்சராக இருந்த மோடியை கொள்ள திட்டமிட்டனர் என்றும் கூறினர். இதுபோல என்கவுண்டர் என்று கூறி காவல்துறை அதிகாரிகள் உட்பட 22 பேர் மீது தொடரப்பட்ட வழக்கு மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த என்கவுண்டர் போலியானது இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் குற்றச்சாட்டிற்கு போதிய ஆதாரம் மற்றும் சாட்சியங்கள் இல்லை என்று கூறி பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித் ஷா, காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரி வன்சாரா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட 22 பேரையும் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதற்காக கல்வித்துறையில் மாற்றங்களை அரசு மேற்கொள்ளும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 220 பயனாளிகளுக்கு 92 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை செங்கோட்டையன் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஒளிமயமான தமிழகத்தை உருவாக்க அமைச்சர்கள் அயராது உழைப்பதாக குறிப்பிட்டார். தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்று அவர் தெரிவித்தார். வரும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் தமிழகத்தில் 3000 ஸ்மார்ட் பள்ளிகள் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். இதுவரையில் நம்முடைய நடுநிலைப் பள்ளிகள் 205 பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல உயர்நிலைப் பள்ளிகள் அனைத்தும் மேல்நிலைப் பள்ளிகளாக 200 பள்ளிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டுதான் 1-5 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு சீருடைகள் மாற்றி அமைக்கப்படும். தனியார் வண்ணக்கடலை தனியார் இருக்கின்ற அளவுக்கு 4 சீருடைகள் அடுத்த ஆண்டவர்களுக்கு வழங்கப்படும். அடித்தட்டில் இருக்கிற எதிர்காலத்தை மனதில் கொண்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டுதான் இந்த அரசு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கதர் மற்றும் கிராமத் தொழில்கள் வாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன், மாவட்ட ஆட்சியர் ஜெயகாந்தன் மற்றும் திரளான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தில் பூட்டப்பட்ட சீல் நாளை காலை அகற்றப்படும் என்று சங்கத் தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை தேராம்பேட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். அனைத்து கணக்குகளும் சரியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இளையராஜாவை கௌரவிப்பது திரைத்துறையின் கடமை என்றும் அதற்கு சிலர் தடையாக இருப்பதாகவும் கூறினார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் சங்கத்திற்கு எதிராக செயல்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஷால் தெரிவித்தார். நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்தது, அது நடந்திருக்க கூடாதுன்றது கூட கோர்ட்டில் வந்து சொல்லப்பட்டுச்சு. நாளைக்கு காலையில் வந்து அவங்க அஃபீஷியல்ஸ் வந்து அந்த பூட்டை திறந்து எனக்கு கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஐ திங்க் 9:30 நாளைக்கு கிளம்புற அந்த ஆஃபீஸும் ஃபங்க்ஷன் ஆகும். இளையராஜா சார் ஷோ அவரை கௌரவப்படுத்துறது வந்து எங்களோட கடமை. ரொம்ப பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்தி முடிக்க போகிறோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியில் சமையல் எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. விபத்திற்குள்ளான டேங்கர் லாரியில் இருந்து எரிவாயு கசிவு ஏற்பட்டதால் தீயணைப்புத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தீ விபத்து எதுவும் ஏற்படாமல் இருக்க குமுடிப்பூண்டி முழுவதும் மின்சாரத்தை துண்டித்து போக்குவரத்தை மாற்றம் செய்தனர். இதையடுத்து விபத்திற்குள்ளான டேங்கர் லாரியில் இருந்த எரிவாயுவை 3 மாற்று டேங்கர் லாரிகளில் நிரப்பும் பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் புதுவாணியங்குளம் தெருவில் சந்திரசேகர் என்பவர் வீடு கட்ட பள்ளம் தோண்டும்போது பழமை வாய்ந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தொல்லியல் துறையினர் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்களுடன் இருந்த சிலையை மீட்டனர். இந்த சிலை பார்ப்பதற்கு ஸ்ரீகிருஷ்ண தேவராயலு, சின்னமாதேவி, திருமலாதேவி போல் உள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். மேலும் சிலைகள் உள்ள முகங்கள் சிதைந்த நிலையில் உள்ளதால் அதனை மீட்டு தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். விவசாய நிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 5வது நாளாக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் மூலக்கரையில் தலையில் முக்காடு போட்டும் வாயில் கருப்பு துணி கட்டியும் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். திருப்பூரில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய பணத்தாள்களை மாற்ற முயன்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒட்டன்சத்திரம் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் காரில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
பண மதிப்பிழப்பு பணத்தாள்களை காரில் கொண்டு வந்த இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களில் காட்டு மாடுகள் உழவுவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் வேலைக்கு செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தண்ணீர் மற்றும் இறை தேடி குன்னூர் மற்றும் கோத்தகிரி குடியிருப்பு பகுதிகளில் காட்டு மாடுகள் அதிக அளவில் உழவி வருகிறது. இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் பணிக்கு செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கூட்டம் கூட்டமாக காட்டு மாடுகள் முற்றுகையிடுவதால் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. கூட்டணி கட்சிகளிடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான சீட்டுகள் உறுதியாக உள்ள நிலையில் சிறுத்தை கட்சி தலைவர் தனக்கான சீட்டை உறுதி செய்து அங்கு தேர்தல் பணியை தொடங்கிவிட்டாராம். மேலும் திருவான அந்த தலைவர் அடுத்த மாதம் திருச்சியில் நடத்தவுள்ள மாநாட்டின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சூரிய தலைவரிடம் ஆலோசனை பெறுகிறாராம். தேசிய தலைவர்கள் பலர் வரவுள்ள நிலையில் மாநாட்டில் கூட்டணியின் தலைமையான கட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க இருக்கிறாராம். கோலிவுட்டின் இரண்டாவது குஷ்பு என்று அழைக்கப்பட்டவர் அந்த நடிகை. ஒரு காலத்தில் படங்களில் நடிக்க தேதி கொடுக்க முடியாமல் பிஸியாக இருந்த அவர் தற்போது பட வாய்ப்பே இல்லாமல் தவித்து வருகிறாராம். நடிகையின் புஷ்டி குறைந்து ஒல்லியானதுதான் அதற்கு காரணமாம். பிறமொழி படங்களுக்கு சென்று திறமை காட்டிய போதிலும் வரவேற்பு இல்லாததால் மீண்டும் ஒலிவுட்டுக்கே திரும்பியுள்ளாராம். ஆனால் காண்போரிடமெல்லாம் தன்னை வாழ வைத்தது தமிழ்தான் என்றும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துவிட்டு மீண்டும் தமிழுக்கே வந்திருக்கிறேன் என்றும் கூறி வருகிறாராம். ஆனாலும் நடிகையை சீந்துவாரில்லையாம். சர்வதேச கால்பந்து சம்மேளன தரவரிசை பட்டியல் முதலிடத்தை பிடித்தது பெல்ஜியம் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சர்வதேச கால்பந்து சம்மேளன தரவரிசை பட்டியலில் பெல்ஜியம் அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. சர்வதேச கால்பந்து சம்மேளன அணிகளின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 1727 புள்ளிகளை பெற்ற பெல்ஜியம் அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. இரண்டாவது இடத்தை உலக சாம்பியனான பிரான்சும் மூன்றாவது இடத்தை பிரேசிலும் பிடித்துள்ளது. குரோஷியா, இங்கிலாந்து, உருகுவே, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், டென்மார்க் ஆகிய அணிகள் 4 முதல் 10 வரையிலான இடங்களை பிடித்துள்ளன. பார்பிடால் பர்த்டே, அனிருத் ஆல்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் சமூக வலைதளங்களில் இன்று ட்ரெண்டிங் ஆகி இருப்பதை சொல்ல வர்றாங்க அஞ்சலி ராஜன். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு டுடே ட்ரெண்ட்ஸ்ல சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு பார்க்கல வாங்க. இன்னைக்கு நம்ம பார்பி டால் தமன்னா அவங்களோட 29th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு கோலிவுட்லையும் பாலிவுட்லையும் இருக்க ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் சோஷியல் மீடியாவில் ராக் ஸ்டார் அனிருத் நியூ ஸ்பெஷலாக கம் அண்ட் க்ரோ அப்படின்ற ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அக்கோ அவளுக்கு என்ன ஆல்பம் மாதிரியே இதுவும் பெரிய ரீச் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க இசை ரசிகர்கள். ஃபார்மர் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு சாண்டாவாக வந்து குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு. இது பார்க்குறவங்களை நெகிழ வச்சிருக்கு. ஆந்திராஸ் சீஃப் மினிஸ்டர் YSR ரெட்டியோட பயோபிக்ல நடிகர் மம்முட்டி ஆக்ட் பண்ணிட்டு வர யாத்ரா மூவியோட தமிழ் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
நல்ல விவசாயியா வாழ விடுங்க, அது போதும். ரிலீஸ் ஆகியும் அதுக்கான பரபரப்பு இன்னும் ரசிகர்கள் மத்தியில இருந்துட்டு இருக்க நிலையில பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்ட ராஜாலி அபிஷியல் வீடியோ சாங்க வெளியிட்டிருக்காங்க. அண்ட் கார்ஜியஸ் ஹீரோயின் ஆண்ட்ரியா ஜெரமியா இன்னைக்கு தன்னோட 34th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு திரைத்துறையினர் மற்றும் பிரபலங்கள் விஷ் பண்ணிட்டு வராங்க. சோஷியல் மீடியாவில் இப்போ என்ன மாதிரியான நியூஸ்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட் நியூஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் விலை 23,896 ரூபாயாகவும் ஒரு கிராம் தங்கத்தின் விலை 2,987 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 39.90 காசுகளாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை 39,900 ரூபாயாகவும் உள்ளது. இனி வானிலை செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் மலை சார்ந்த பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரும் 24ஆம் தேதி கூடும் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்டெர்லைட் மேகதாது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் தற்போதைய நிலை தொடர வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவிற்கு தடை விதித்தும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ள கணினியை கண்காணிக்கும் அதிகாரத்தை 10 அமைப்புகளுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது. பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சன் காலமானார். அவருடைய மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நீங்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.